రామానుజ దయాభాస్త్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతో దైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువ దయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులవతేర్వకులాభిరామం శ్రీమత్ సదంగ్రీయుగళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరశ్చ మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగ్రిరేణు పరకాలయతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజలానుమోదనం సర్వార్థదం శ్రీశతకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువళి దినాడెండ్రుం తెన్కురుహూరెండ్రుం మరువిణియవన్పొరుణలెండ్రుం அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகோர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சடகோ பன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோ பன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகழும் சோழி முதலரங்கர் வன்புகழ் மேலாண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோ பன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியரும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் ீமன்னாசமுனீந்திரவம்சயதிராடீந்து தேரித ஸ்ரீமஸ்ரீகுருகேஷக்லிப்தஷட்ஜித் வேதாந்தபாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷகிருதாஜ்ஞயாஸ்ருதிஹிரசூர்யுக்தசாரக்ரமாத் வ்யாகுர்வன்நிகமாந்தலக்வணமுனிர்தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய ஸ்ருதம் வரேண்யம் சதகோபசூக்தேஹ சஹஸ்ரசத் சங்க்யக பாஷ்யகாரம் சடாரி ராமானமஹம் பிரபத்யே. எம்பெருமான் பரமபோக்யனானவன் அப்படிங்கறதே சொல்லக்கூடிய இரண்டாவது பத்துல கடைசி திருவாய்மொழி பார்த்துட்டு இருக்கோம். எம்பெருமான் பரம போக்யன் என்பதை உபபாதனம் பண்ணுவதாக என்பதை விளக்குவதாக ஒரு ஒரு திருமொழியிலையுமே ஒரு ஒரு குணத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறார் சுவாமி நம்மாழ்வார். இங்க கிளறொளி இளமை என்று ஆரம்பித்து இந்த திருவாய்மொழியிலே சுபக சவிதஸ்தானத்துவம் அப்படிங்கிற குணத்தை சொன்னார். நமக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அழகான ஸ்தானத்தை ஏற்று அதில் வசிப்பவன், திவ்ய தேசங்களிலே இருக்கக்கூடியவன் என்பான். அதனால்தான் அவன் நமக்கு பரம போக்யனாக இருக்கான். எம்பெருமான் போக்யங்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கான், திருப்பார்கடல் இருக்கான்ங்கிறத காட்டிலும் நமக்கு பக்கத்திலே நம்முடைய கைங்கரியங்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு நல்ல கதியை கொடுப்பதற்காக, நமக்கு உபாயமாக நாம் இருக்கிற இடத்திலேயே எம்பெருமான் வந்திருக்கான் என்பதாக அவனுடைய ஒரு உயர்ந்த குணம். அதனால் அவனே எனக்கு பரம போக்யன். யார் இந்த மாதிரி நாம் இருக்கிற இடத்துல வந்து இருக்கிறார்களோ, நம்முடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ, நமக்கு நல்லது செய்கிறார்களோ, அவர்கள் தானே போக்யமாக இருக்க முடியும். அப்படி பார்த்தானா எம்பெருமான் தான் இத்தனை அவதாரங்கள் எல்லாம் எடுத்து இங்கே இருக்கக்கூடியவன். குறிப்பாக இந்த திருவாய்மொழியிலே திருமாலிரின் சோழமொழியிலே இருக்கக்கூடிய கள்ளழக பெருமானை அனுபவித்துக் கொண்டு வருகிறார். பரமா பிராபியமாக இருக்கக்கூடியது எம்பெருமான் கூட இல்ல, எம்பெருமானுடைய திருமாலிரின் சோலை தான்
பரமபிராப்தியமாக இருக்கக்கூடியது. அதற்கு போக வேண்டும். அந்த திருமாலிருஞ்சோலை மலையை எம்பெருமானை ஆசிரியக்க வேண்டும். திருமாலிருஞ்சோலை மலைக்கு போக வேண்டும். முதலிய விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார். அவனுக்கு போய் கைங்கரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று தாத்பரியம். இப்போது ஏழாவது பாசுரம். நலமன நினைமின் நரகழுந்தாதே நிலமுனமிடந்தான் நீடுரை கோயில் மலமறு மதிசேர் மாலிருஞ்சோலை வலமுறை எய்து மறுவுதல் வலமே. ஆழ்வார் சொல்லுகிறார், நான் சொல்லப்போகும் இந்த விஷயத்தையே நன்மையாக நினையுங்கள். இதுதான் பரம பிராப்தியம். நரகத்திலெல்லாம் போய் அழுந்து நிற்காமல் திருவாளுவின்சோலை மலைக்கு வாருங்கள். எம்பெருமான் முன்பு ஸ்ரீ வராகாவதாரத்தினாலே பூமியை எல்லாம் எடுத்தவன், பூமியை குத்தி தன் மூக்கிலே வைத்துக் கொண்டவன், அவன் பல பல வருஷங்களாக பல யுகங்களாக அவன் வசிக்கின்ற கோயில் திருமாலிருஞ்சோலை. இது சுத்தமானது, ஞானத்தை கொடுக்கக்கூடியது, களங்கமில்லாத ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அந்த திருமாலிருஞ்சோலையிலே பிரதட்சிணமாக பண்ணி அதை ஆசிரியத்து இருத்தல் தான் நமக்கு நல்லது. அதுதான் பரம பிராப்தியம் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். போன பாசுரத்திலே சொல்லும் போது மானச வியாபாரத்தை சொன்னார். நெறிப்பட அதுவே நினைவது நலமே அப்படின்னு இந்த பாசுரத்திலே காய்க வியாபாரத்தை சொல்றார். மனசால நினைக்கணும்னு சொன்னார், இப்ப போய் பிரதட்சிணம் பண்ணணும் அப்படின்னு இங்க சொல்ற. ஏத்தி எழுவது அப்படின்னு முன்னாடி வாச்சிக வியாபாரத்தை முதலில் சொல்லிட்டார். ஆக அந்த மூணு வியாபாரத்தையும் மூணு பாட்டுல அழகா சொல்ற. நலமென நினைமின் அதுவா சொல்ற, நான் சொல்ல போற விஷயத்தையே நல்லது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இதுதான் பரமபிராப்தம், இதை காட்டிலும் வசந்து இதுவும் கிடையாது அப்படின்னு நினைத்துக் கொள்ளுங்கள். நரகழுந்தாதே, நான் சொல்றத கேட்காம நீங்க நரகத்துக்கெல்லாம் போய் அழுந்த வேண்டாம். வெறும் சம்சார விஷயங்களையே அனுபவிச்சு நரகத்துல அழுந்த வேண்டாம். இல்ல நாங்க ஒண்ணு நரகத்துல அழுந்தலையே, நாங்க புண்ணிய காரியங்கள் தானே பண்றோம் அப்படின்னா, நரகம்னு இங்க சொன்னது அந்த யமலோக நரகத்தை மாத்திரம் இல்ல, எம்பெருமானை விட்டு பிரிந்து இருக்கிறதே ஒரு நரகம். எஸ்வயா சகசஸ்வர்கா நிறையோ எஸ் சுயாவினா அப்படின்னார். சீதா பிராட்டியை விட்டு பெருமாள் காட்டுக்கு போக தயாரான போது சீதா பிராட்டி சொன்னார், உம்மோடு சேர்ந்து இருந்தால் அதுதான் எனக்கு சொர்க்கம், உம்மை விட்டு பிரிந்து இருந்தால் அதுதான் நரகம். எனக்கோ பெருமாளும் இதுதான் சொல்ற. அந்த ரீதியிலே நரகம் அப்படின்னா பகவத் அனுபவம் இல்லாம இருக்கிறது நரகம். அந்த நரகத்துல போய் அழுந்த வேண்டாம். பின்ன என்ன பண்ணணும், வாடகைஞ்சோலைக்கு போகணும். அப்போ நிலகுணம் இடந்தான் நீடுரை கோயில், முன்னாடி வராக அவதாரத்தில் பூமியை இடந்தவன் அவன் வசிக்கின்ற கோயில், அவன் சிறகாலம் வசிக்கின்ற கோயில். வராக அவதாரத்திலே பூமியை எடுத்து தன் கோட்டிடை வைத்துக் கொண்டு இந்த பூமி எனக்கு சொந்தம் என்று நிரூபணம் செய்தவன், அந்த பூமியிலே ஒரு அழகான இடத்தை அவன் தேர்ந்தெடுத்து வசித்தான், அவனுக்கு எத்தனை விரும்பப்பட்ட இடமாக இருக்கும். அதுதான் மாலிருஞ்சோலை. அல்ல, பணக்காரர் பத்து வீடு இருக்குன்னு வச்சு, அவருக்கு பத்து ஊர்ல பத்து வீடு இருக்கு, இருக்கிறவர் அவர் கடைசியில எந்த இடத்துல அவர் தங்குற, எந்த வீட்டுல தங்குற, அதுதான் அவருக்கு பிடிச்ச வீடா இருக்கும், மற்றதான் அவர் வாடகை கூட்டிருப்பாராகும். அது மாதிரி எம்பெருமான் பூமியை இடம்தான், அப்ப பூமி முழுக்க எம்பெருமானுக்கு வசமாச்சு, எம்பெருமானுடைய இது அப்படின்னு ஆச்சு. அவன் எங்க இந்த பூமியில எந்த இடத்துல இருந்தான் அப்படின்னா திருமாலிருஞ்சோலையில இருந்தான். அப்போ அப்படிப்பட்டவன் அவனுக்கு மிக பிடித்தமான ஒரு இடம் என்ன, நிலமுனம் இடந்தான் நீடுரை கோயில். அது மாத்திரமல்ல, மலமறு மதிசேர் மாலிருஞ்சோலை, சாதாரணமா அர்த்தம் சொல்றான், மலம் இல்லாத களங்கம் இல்லாத மதி சந்திரன்
இருக்கக்கூடிய மாலிவின் ஜோலை, கலங்கம் இல்லாத சந்திரன் இருக்கக்கூடிய மாலிவின் ஜோலைன்னு அர்த்தம். ஆனா அந்த அர்த்தம் இங்க சுவாரஸ்யம் இல்ல. மதீனா புத்தின்னு அர்த்தம், புத்தி ஞானத்தை சேர்க்கிற மலமர கலங்கம் இல்லாமல், ஞானத்துல ஒரு சம்சயமும் விபரீதமும் அதெல்லாம் இல்லாதபடி தெளிவான ஞானத்தை கொடுக்கக்கூடிய இடமாம் அந்த திருமாலிவின் சோலை மலை அப்படிங்கிறது. மலமர மதி சேர் மாலிரின் சோலை வலமுறை எய்தி மறுவுதல் வளமே. அந்த மாலிரின் சோலையை முறையாக வலம் எய்தி, அதை கிரமப்படியாக பிரதட்சிணம் பண்ணி முறையாக பிரதட்சிணம் பண்ணணும். பிரதட்சம் பண்ணி மறுவுதல், அதை அண்டி இருத்தல் வளமே, அதுதான் நல்லது, அதுதான் சாத்தியம் அப்படின்னு புள்ளாஞ்சி சுத்தி. இதுவே பிராப்தியம் என்று நினையுங்கள், வேறொன்றை பிராப்தியமாக நினையாது. நிலமனம் இடம்தான் என்றைக்கும் தனக்கு கோயிலாக கொண்ட பரமபுருஷ நிர்மல ஞான ஜனகமான திருமலையை அனன்ய பிரயோஜராய்க் கொண்டு வலம் செய்து மறுவுங்கள், இதுவே பரம பிராப்தியம் என்கிறார். அழகா ஒவ்வொரு பதத்துக்கும் அழகா சொல்றக்க, நிலமுனம் இடம்தான் நீடுரை கோயில் அப்படிங்கறதுக்கு என்றைக்கும் தனக்கு கோயிலாக கொண்ட முன்னாளா இருக்கான் திருமாலிஞ்சமலையில், ஏதோ இன்னைக்குதான் வந்திருக்கேன்னு நினைக்க வேண்டாம். முன்னாளா இருக்கக்கூடியவர் நரகெழுந்தாதேங்க பிள்ளாம் சாதிக்கும் போது வேறொன்றை பிராப்தியமாக நினையாதே. இல்ல மற்ற விஷயங்கள்லாம் பரம புருஷார்த்தம் அப்படின்னு அங்க போயிருந்தானா பகவத் அனுபவம் இல்ல, அதுதான் நரகம். மலவரு மதிசேர் அப்படின்னு சொல்லும் போது பரமபுருஷன் நிர்மல ஞான ஜனகமான மலமில்லாத ஞானம், தோஷம் இல்லாத ஞானம்னா என்னன்னா பகவத் விஷயமான ஞானம் தான் தோஷம் இல்லாத ஞானம். மற்ற ஞானங்கள்லாம் சம்சாரத்தை கொடுக்கறபடியால தஜானம் அஜானம் அதோன்ய துக்கம் அப்படின்னு எம்பெருமானை பற்றிய ஞானம் தான் ஞானம், மற்றதெல்லாம் அஜானம் அப்படிங்கிற. அதனால தோஷம் இல்லாத ஞானத்தை கொடுக்கக்கூடிய திருமாலை ஜீவனமணி, எம்பெருமானே பரம தெய்வம், எம்பெருமானே பரம உபாயம், எம்பெருமானே பரம பிராப்தியம் அப்படிங்கிற ஞானத்தை எல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய திருமாலை சோலை. அதனால அது மலமறு மதி சேர்க்கக்கூடியது. பரமபுருஷ நிர்மல ஞான ஜனகமான பரமபுருஷனை பற்றி நிர்மலமான ஞானத்தை கொடுக்கக்கூடியதாம் அந்த மாலிரஞ்சோலை. வல முறை எய்தி, அதை முறையாக வலம் எய்தி, வலம்னா பிரதட்சிணம், முறையாக பிரதட்சிணம் பண்ணணும். முறையாக பிரதட்சிணம் பண்ணணும்னா என்ன அப்படின்னா, பிரதட்சிணம் பண்றதுல ஒரு முறை இருப்பது, மெதுவாக பிரதட்சிணம் பண்ணணும், முதலான முறை நல்லாது, பேசிண்டே பிரதட்சிணம் பண்ணக்கூடாது அப்படின்னு வராக புராணத்தில் பிரதட்சிணம் பண்றதை பத்தி சொல்லும்போது சொல்லிருக்க, பிரதட்சிணம் பண்றேன்னு சொல்லிட்டு அதிவேகமாக தொம்மு தொம்முனு நடந்து பிரதட்சிணம் பண்ணக்கூடாது, 108 பிரதட்சிணம் பண்றேன் அப்படின்னு சுத்தம் சுத்தம்னு வேகமாக சுத்தி கீழ் மயங்கி விளையாட மாதிரி அந்த மாதிரி நடக்கக்கூடாது. இவன் வேகமா சுத்துற சுத்துல உள்ள இருக்க பெருமாளுக்கே தலை சுத்தம், அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அழகாக எப்படி பண்ணணும் கேட்டா வியாக்கியானத்தை சொல்றார், அந்தர்வர்த்திகளான ஸ்திரீகள் போலே அப்படின்னு, கர்ப்பிணிகளான பெண்கள் வேகமாக நடக்க முடியாமல் எப்படி நடப்பாலும் அந்த மாதிரி பிரதட்சிணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். பகவத் சக்தியோட கூட பிரதட்சிணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் காட்டிலும் முக்கியமா இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, பேசிண்டே பிரதட்சிணம் பண்ணக்கூடாது, அரட்டை அடிச்சுண்டே அப்படின்னா இருக்கு. இதெல்லாம் கோயிலுக்கு போனா எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விதங்கள்லாம் வராக புராணத்தை சாதிச்சிருக்காங்க. இங்க சுருக்கமாக பிள்ளான் சாதிக்கும் போது அனன்ய பிரயோஜனராய் கொண்டு அப்படிங்கிற, முறையாக பிரதட்சணம் பண்ணுதல் அப்படின்னா என்ன கேட்டா, வேற பலனை எதிர்பார்க்காமல் பிரதட்சணம் பண்ண. எப்படி கேட்டா சாஸ்திர சுவாமி சாதிக்கிறார், முறையாக சொரூப பிராப்தமாக அனன்ய பிரயோஜனமாக என்று பதிய வச்சு அர்த்தம். முறையா செய்யணும் அப்படின்னா அவன் சொரூபத்துக்கு பிராப்தமாக ரீதியில செய்யணும். நம்மளுடைய சொருக்கம் எம்பெருமானுக்கு தாசனாக நாம் இருக்கிறபடினாலே நாம் பிரதட்சிணம் பண்ணணும். அதனால அந்த சொரூபத்துக்கு ஏத்த மாதிரியாக எம்பெருமானை சேவித்தல், பிரதட்சிணம் பண்ணுதல், எப்பவுமே பெரியோர்களை சிறியோர்கள் எல்லாம் பிரதட்சிணம் பண்ணணும், மங்களமான வஸ்துக்களை எல்லாம் பிரதட்சிணம் பண்ணணும், ஆச்சாரியனை பார்த்தா பிரதட்சிணம் பண்ணணும், பிரணாமம் பண்ணணும், பாகவதர்களை பார்த்தா பிரதட்சிணம் பண்ணணும், பிரதட்சிணமா போகணும் பாகவதர்களுக்கு, மங்கள வஸ்துக்களை எல்லாம் பார்த்தால் பிரதட்சிணமா போகணும், பசுமாடை பார்த்தா பிரதட்சிணமா போகணும் அப்படின்லாம் இருக்கு. அப்போ அந்த மாதிரி நாம இப்ப என்ன கேட்டா திருமாலிஞ்சோலை மலையை பிரதட்சிணம் பண்ணணும். திருமாலிஞ்சோலை ஏன் அப்படின்னு கேட்டா நம் சொரூபம்,
பெரியவர்களை பார்த்தா பிரதட்சணம் பண்ணணும், பெருமாளை பார்த்தா பிரதட்சணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெருமாளுக்கு தாசர்கள் ஆனப்படினாலே நமக்கு சுவாமிகள் ஆனப்படினாலே பிரதட்சணம் பண்ணணும். அது ஒரு தர்மம். அது ஆனா நம் சொரூபத்துக்கு ஏத்த மாதிரி பிரதட்சணம் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டாங்கன்னா, எப்ப நாம வந்து இப்போ ஒரு ஆச்சாரியன் சிஷ்யன் இருக்கான்னு இருப்போம், ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் அவர்கிட்ட பாடங்கள்லாம் ஆச்சாரியன் கிட்ட படிக்கிற அப்படின்னா அவரை பார்த்தா அவன் பிரதட்சணமா போவான். இந்த மாதிரி எம்பெருமானுக்கு தாசர்களா இருக்க அப்படின்னா நாம அவன் இருக்கிற இடத்தையெல்லாம் பிரதட்சணம் பண்ணணும் அப்படிங்கறது விசேஷமாச்சு. எதுக்காக பிரதட்சணம் பண்ணணும் அப்படின்னா, கோயில பிரதட்சணம் பண்ணி பல பலன்களை எல்லாம் கேட்டு பெறலாம். ஆனால் அப்படியெல்லாம் பிரதட்சணம் பண்ணி பலன்களை கேட்டு வாங்கினால் அது சுரூப பிரப்தமா இருக்காது. ஏன் பிரதட்சணம் பண்ணார் அப்படின்னா, எங்க பெருமான் நான் பிரதட்சணம் பண்ணேன் அப்படின்னா சுரூப பிராப்தம், எனக்கு சுமை இவர் தான் நான் பிரதட்சணம் பண்ணேன் அப்படின்னா இவனுடைய சுரூபத்துக்கு வேற பலனை எதிர்பார்க்காமல் பிரதட்சணம் பண்றதுதான் நமக்கு சொரூபம் அப்படின்னு நினைச்சுன்னு பிரதட்சணம் பண்ணணுமா, அதான் முறை எய்தி, அப்படிதான் முறையான பிரதட்சணம் அப்படிங்கிறது. வேற ஏதாவது ஒரு பலனுக்காக நான் 108 பிரதட்சணம் பண்றேன் எனக்கு இந்த காரியத்தை நடத்தி கொடு அப்படின்னு சொன்னோம்னா அது சொரூப பிராப்தமா வரல, அது ஏதோ பலத்தினால வந்திருக்கு. அப்படி பலத்தினால வரும்போது என்ன ஆகும் கேட்டா, பலன் கிட்டின வாரையும் மீளுங்கிற பலன் கிடைச்சாச்சுன்னா அப்புறம் பிரதட்சம் பண்றது நின்று போயிடும், கிடைக்கலாம் நின்று போயிடும். அப்போ ஏதோ ஒரு கணக்குல ஒரு வியாபாரம் மாதிரி நடக்குது. ஆனா சொரூப பிராப்தமா இருந்தால் அதுவே பரம போக்கியமாக, அதுவே பரம புருஷார்த்தமாக தான் வளமுறை எழுதி மறுவுதல் வளமே அப்படிங்கிறது. அப்ப என்னைக்குமே பிரதட்சம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு தோணும். அதனால வேற பலனை எதிர்பார்க்காமல் எம்பெருமானுக்கு தாசர்கள் நாம் எங்க அப்படினாலே தாசர்கள் சுவாமியை பிரதட்சணமாக போவது விசேஷம். அதனால அந்த ரீதியில பரம போக்கியமாக அந்த பிரதட்சணம்ங்கிறது போக்கியமான பிரதட்சணம். அது ஏதோ 108 பிரதட்சணம் பண்ணணும் வேட்லின்ட்டு பண்ணு வச்சுக்கோங்க, அது கடனு செய்யணும்னு ஆகும். அப்ப கணக்கு பண்ணிடுவோம், 108 ஆச்சா எத்தனை ஆச்சு அப்படின்னா 90 ஆச்சு, 91 ஆச்சு, 92 ஆச்சு, 108 எப்போ ஆக போறதோ அதுக்கப்புறம் இன்னும் ஆச்சு, இன்னும் 10 தான் இருக்கு, இன்னும் 12 தான் இருக்கு, இன்னும் 8 தான் இருக்கு அப்படின்னு ஆயிடும். ஆனா இது அப்படி இல்ல, அனன்ய பிரயோஜனராக கொண்டு வேற பிரயோஜனம் இல்லாமல் 4 பிரதட்சணம் 6 பிரதட்சணம் பண்ணா கூட வேற பிரயோஜனத்தை எதிர்பார்க்காமல் சுத்தமான பாவத்தோடு கூட பண்றான், சொரூப அனுபந்தியா பிரதட்டான். இதுதான் வளமுறை எய்தி. அப்படி மறுவுதல், அப்படி எம்பெருமானை வந்து ஆசிரியத்து இருத்தல் இருக்கு, அதுதான் வளம். வளம்னா பலம்னு அர்த்தம், இந்த இடத்துல பிராப்தியம் அப்படின்னு அர்த்தம். பிரதட்சிணம் பண்ணி பரிச்சயம் பண்ணுகை நித்தியம் வசிக்கை, பிரதட்சணம் பண்ணி அங்கே உட்காந்துக்கணும், அங்கே நித்தியம் வசிக்கணும், இதுதான் வளம். வளம்னா வரம்னு அர்த்தம் இருக்கு, வரம்னா நல்லதுன்னு அர்த்தம். இதுதான் நல்லது, இதுதான் பரம பிராப்தியம், இதுவே பரம பிராப்தியம் என்கிறார் அப்படின்னு முடிக்கல. ஆஹ, எம்பெருமான் திருமாலிருஞ்சோலை மலை விஷயத்துல, எம்பெருமான் விஷயத்துல திருமாலிருஞ்சோலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னா மலையை நினைக்கணும் அப்படின்னா இப்போ காயகமாக பிரதட்சிணம் பண்ணணும் என்கிற விஷயத்தை இங்க சொல்லியிருக்க. பெருமாள் பிரதட்சணம் பண்ற மாதிரி கோயில் பிரதட்சணமும் அதுவும் ரொம்ப விசேஷம். பெருமாள் இருக்கிற சந்நிதி அவருடைய கோயில், அது பிரதட்சணம் பண்றதும் ரொம்ப விசேஷம். வீதி பிரதட்சணம் அப்படின்வா ஸ்ரீரங்கத்தெல்லாம் கோயில சுத்தி இருக்கிற வீதி இருக்கோ, அந்த வீதியே பிரதட்சணம். காஞ்சிபுரத்தில் உண்டு, ஸ்ரீரங்கத்தில் உண்டு, ஸ்ரீரங்கத்தில் வீதி பிரதட்சணம் ரொம்ப விசேஷமா பண்ணுவோம். அது மாதிரி அந்த கோயிலையும் சேர்த்து பிரதட்சணம் பண்ணுவது ரொம்ப அனன்ய பிரயோஜனமாக பிரதட்சணம் பண்ணுவது நியாயமானது அப்படின்னு. அதான் பரம பிராப்தியமானது, அது மதுரமானது. வளம் செய்து வைகள் வளம் கழியாது, வளம் செய்யுமாயமாயவன் கோயில், வளம் செய்யும் வானோர் வாழின் சோனை, வளம் செய்து நாளும் மறுவுதல் வழக்கே. நமக்கு இருக்கக்கூடிய பலத்தை எல்லாம் அதிகமாக்கிக் கொண்டு எப்பொழுதும் அந்த பலத்தை வைத்து பாபகாரியங்கள் எல்லாம் பண்ணி பண்ணி அப்படியே காலத்தை போக்க வேண்டாம். மாறாக திருமாலரின் சோலையிலே ஆசிரிய சுலபனாக ஆச்சரியனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், ஆயன் மாயனாக இருக்கக்கூடியவன் அவன் திருமாலரின் சோலையிலே
அவன் பிரதட்சணம் வந்து கொண்டிருக்கிறான், உலா வந்து கொண்டிருக்கிறான். அப்போது நித்திய சூரியர்களும் கைங்கரியத்துக்காக அவர்களும் நித்தியம் பிரதட்சணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திருமாலின் ஜோலமலையை நாமும் பிரதட்சணம் செய்து அதை அண்டி இருத்தல் வழக்கே. இதுதான் நமக்கு வழக்கமானது, நியாயமானது. சுரூபானுகுணம் என்றபடி நம் சுரூபத்துக்கு ஏற்றது இதுதான் அப்படின்னு போன வாரத்தில் சொல்லும்போது எம்பெருமானை பிரதட்சணம் செய்தல் பரம பிராபியம் அப்படின்னார். இப்ப எம்பெருமானை பிரதட்சணம் செய்தலே நியாயம், அதுதான் வழக்கம், அதுதான் சொரூபத்துக்கு ஏற்றது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பாட்டிலே சொல்ற. வலம் செய்து வைகள் வலம் கழியாதே. அதாவது எம்பெருமான் என்ன பண்ணிருக்காங்க, எல்லாருக்கும் பலத்தை கொடுத்துருக்கான், சரீர பலம் மனோபலம் அதுக்கான பலத்தை கொடுத்துருக்கான். அந்த பலத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், காயபலத்தை சம்பாதித்து எப்பொழுதும் அந்த பலத்தை நசிப்பியாதே, நிரந்தரமாக அந்த பலத்தை இத்தரே விஷயம் ஆக்கிக் கூடாதே. சாட்சாசம் கவிக்கிற பலவினமும் எம்பெருமான் நமக்கு கொடுத்துருக்கான். அந்த கொடுத்திருக்கிற பலத்தை அவன் விஷயத்துல உபயோகப்படுத்தாமல் மற்ற விஷயத்துல அதை உபயோகப்படுத்தினால் அது நியாயமாக இருக்காது. அதான் வலம் செய்து வைகள் வலம் வலம் செய்துனா இன்னொரு அர்த்தம், காய பலத்தை சம்பாதித்து அர்த்தம், நமக்கு இருக்கிற பலம் இருக்கட்டும், இன்னும் மேல மேல ஏதோ உபாயம் பண்ணி சரீரத்துல நல்ல பலங்களை எல்லாம் சம்பாதிச்சு வெளியில எங்கெங்கயோ அதை உபயோகப்படுத்தணும், அது தப்பு. வலம் செய்து வைகள் வலம் கழியாதே, நிறைய பலத்தை எல்லாம் சம்பாதித்து எம்பெருமான அனுகிரகமாக சம்பாதித்து அந்த பலத்தை நசிக்காது, அந்த பலத்தை நாசம் பண்ண வேண்டாம், அந்த பலத்தை வேற விஷயத்துல ஈடுபடுத்த வேண்டாம், எம்பெருமான் விஷயத்துல ஈடுபடுத்தலாம் அப்படிங்கிறார். வலம் செய்யுமாய மாயவன் கோயில் போகார்த்தமாக திருமலையை பிரதட்சிணமாக சஞ்சரிக்குமவனான கோபனாகிற ஆச்சரிய பூதனுக்கு வாசஸ்தானமான திருமாலின் சோலை அப்படிங்கிற சாட்சாத்வம். அதாவது திருமாலின் சோலையில எம்பெருமானே அப்படியே போகத்துக்காக சஞ்சரிக்கிறானா திராட்டியோட கூட, அவனுடைய இடம் போகார்த்தமாக திருமலையை பிரதட்சிணமாக சஞ்சரிக்குபவன் அப்படிங்கிற. எப்படியானால் சித்திரகூட்டகிரியிலே வைதேகி பிராட்டியுடன் ஸ்ரீராமன் சாயங்கால வேளையில மெதுவா சஞ்சரித்தாராம். சுபக சித்திரகூட்டோ கிரிராஜோபமோ கிரிஹி, சித்திரகூடங்கிறது சிரேஷ்டமான கிரி ஆயிருக்கு எம்பெருமான் வந்தபடினாலே, ராமன் அங்க வந்தபடினாலே. அப்போ சித்திரகூட்டத்தை இப்படி மெதுவாக பெருமாள் பிராட்டி கைய பிடிச்சுன்னு இப்படி ஒரு வலம் செய்து பிரதட்சணம் பண்ணும் போது அப்போ பிராட்டி கிட்ட கேட்ட தேவி, நீ இந்த சித்திரகூட்ட மலையும் உனக்கு பிடிச்சிருக்கா, நீ இங்கே சௌக்கியமாக ஆனந்தமாக இருந்திருக்காயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் பிராட்டியை பார்த்து. வைதேகி ரமசே கச்சிது சித்திரகூட்டே மயாசக, சித்திரகூட்டத்துல என்னோட கூட ஆனந்தமா இருக்கியா, இல்ல உனக்கு ஏதாவது குறை இருக்க, பிராட்டிக்கு என்ன குறை இருக்க முடியும் அப்படின்னா, ஆமாம் எப்படியோ ஆசிரம எப்படியோ பெரிய அரண்மனையில பஞ்சமெத்தையில ஆனந்தமாக இருக்க வேண்டியவர், ஜனக மகாராஜருக்கு புத்திரியாக பிறந்து தசரத சக்கரவர்த்தியை மாட்டு பெண்ணாக வார்க்கப்பட்டு கடைசியில இந்த காட்டல வந்து அல்லல் படணுமா, இவ்வளவு ஆனந்தமா இருக்க வேண்டியவர், நகர போகங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்க வேண்டியவர், அவர் போய் இப்படி காட்டுல வந்து கஷ்டப்படுறாருன்னு பெருமாளுக்கும் இருக்கு. அதனாலதான் சொல்றாரு தம்மதே கசிது சித்திரகூட்டே மயாசக, என் கூட ஆனந்தமா இருக்கியா, எல்லாம் வேண்டாம் எஸ் பயா சக சஸ்வர்கம் உமோட இருந்தா போதுதானே இங்க வந்திருக்க, அப்ப என்னோட இருக்கிறது உனக்கு ஆனந்தமா இருக்கா அப்படின்னு கேக்குறாராம். அப்ப பிராட்டி என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, உம்மோட கூட நான் இப்படியே இருப்பேன் ஆனால் 14 வருஷம் இல்ல 14,000 வருஷம் ஆனாலும் ஆனந்தமா இருப்பேன், துக்கங்கள்லாம் மறந்துடுவேன், ஒரு துக்கமும் தெரியாது எனக்கு அப்படிங்கிற. அப்படி அந்த மாதிரியாக எம்பெருமான் சித்திரகூடத்திலே உலா வந்தது போல இங்க திருமாரேறும் ஜோலியிலே எம்பெருமான் உலா வருகிறானாம் யாருக்கும் தெரியாமல். அப்போ வரம் செய்யும் ஆயமாயவன் கோயில், ஆயன்னா கோபன்,
மாயவன் ஆசிரியனானவன். அப்படி கோபனான ஆச்சரிய பூதனாய் ஆச்சரிய சுலபனாய் அப்படின்னு வியாக்கியம் பண்ற. ஆச்சரிய பூதன் என்ன அப்படின்னு கேட்டானா, சீவைகுண்ட லோகத்துல இருக்க வேண்டியவன் இங்க வந்து இந்த சம்சார லோகத்துல வந்து திருமாலின் ஜோலமலையில சஞ்சரிச்சின் இருக்கான் அப்படிங்கிறது. போகார்த்தமாக திருமலையை பிரதட்சிணமாக சஞ்சரிக்கும் அவன் வலம் செய்யும் ஆயமாயவன் கோயில் வலம் செய்யும் வானோர் அப்படி பெருமாள் வந்து நீலை காந்தி சஞ்சரிக்கிறான். ஆனா நித்திய சூரியன் எல்லாம் எம்பெருமானே இருக்கக்கூடிய இடமா செய்து அப்படின்னு சொல்லிட்டு அவர்களெல்லாம் பிரதட்சணம் பண்ணுகிறார்களாம் எம்பெருமானோட கூடவே. வலம் செய்யும் வானோர் மாநிலஞ்சோனை எம்பெருமானோடைய கூட பிரதட்சணம் பண்ணுவோரான நித்திய சூரியனுடைய மாலிருஞ்சோலை இந்த மாலிருஞ்சோலி வலம் செய்து அதை நித்தியம் பிரதட்சணம் பண்ணலாம். நாளும் வருவதில் என்றென்றைக்கும் பிரதட்சணம் பண்ணி எம்பெருமானோட கூட இருக்கு ஆசிரியத்து இருப்பதானது வழக்கு, அதுதான் நியாயமான விஷயம் அப்படிங்கறதை சாதிச்ச. வலம் செய்யுமா யமாயவன் கோயில் வலம் செய்யும் வானோர் மாலிருஞ்சோலி வலம் செய்து நாளும் மறுவுதல் வழக்கே. இதுதான் வழக்கு. வழக்குன்னா வழக்கம் அர்த்தம், இது ஸ்வரூபானுகுணம் அப்படின்னு அர்த்தம். வழக்கனின் வன்விளையும் ஒழுகாது அழக்கொடியட்டான் அமர் பெரும் கோயில் மழக்களிற்றினம் சேர் மாலிருஞ்சோலை தொழக்கருதுவதே துணிவது சூதே. மற்ற விஷயங்களை எல்லாம் தகுந்த விஷயமாக நினைத்து பார்க்க வேண்டாம், இதுவே தகுந்த விஷயம் என்று நினைத்து பார்க்கவும். அன்று ஒரு நாள் பூத்தனை என்ற அரக்கியை கொன்ற எம்பெருமான் அவன் தனக்கு பிடித்த திவ்ய தேசமாக இந்த திருமலையிலே வீற்றிருக்கிறான். அவனை தொழுவோம் நாம், அப்படி தொழ கருதுவதே எம்பெருமானை தொழ வேண்டும் என்று நினைப்பது இருக்கே, அந்த நினைத்தல் தொழ கருதுவதே துணிவது சூதே, அதை நினைக்க வேண்டும். அவனுக்கு அந்த அந்த நினைத்தல் இருக்கோல்லையோ அதுதான் துணிவது சூதே அப்படிங்கிற சூதுனா உபாயம், துணிவது விசுவாசத்தோடு கூட. வழக்கன நினைமின் வல்வினை மூழ்காது. இந்த பாட்டுல சொல்ற விஷயம் என்ன கேட்டாங்கன்னா, அந்த போய் வாச்சிக்கமாவோ மானசமாவோ கைங்கரியம் பண்றது இருக்கட்டும், அங்க போறது இருக்கட்டும், அந்த போகிறதுக்கான சங்கல்பத்தை பண்ணதே கொள்ளு, அதுவே விசேஷம். கொஞ்ச நாள் போனோம் பெருமாள் சேவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இன்னைக்கு அடுத்த வாரம் போலாமா என்ன அப்படின்னு, இல்ல அடுத்த மாசம் போலாமா அப்படின்னு அந்த சங்கல்ப உத்தியம மாத்திரத்தை பண்ணுகை, அதுதான் நல்ல உபாயம். அதனால சரீரத்தால் போறது இருக்கட்டும், போறதுக்காக சங்கல்பம் பண்ணுவதே விசேஷம் அப்படிங்கறது இந்த பாட்டினுடைய சாரம். வழக்கன நினைமின் வல்வினை மூழ்காது. வழக்கன நினைமின், மற்ற விஷயங்களை எல்லாம் அதுதான் வழக்கம் அப்படின்னு அதிலே ஈடுபட்டு நிற்க வேண்டாம், அதுவே நியாயம் என்று நினைக்க வேண்டாம். வல்வினை மூழ்காது, திருடமான பாபத்திலே மூழ்கி இருக்க வேண்டாம். அதாவது ரொம்ப திருடமான பாபம் எதுன்னு கேட்டானா, எம்பெருமானே போக்யம் அப்படிங்கறத ஒத்துட்டு மற்ற விஷயங்களே போக்யம் அப்படின்னு இருந்தானா திருடமான பாபம், அந்த வல்வினையில் மூழ்க வேண்டாம். இதனை என்ன பண்ணணும் கேட்டா, அழக்கொடியட்டான் அமர் பெறும் கோயில். ஒரு பிசாசே ஒரு கொடி ரூபத்திலே, ஒரு பெண் கொடி போல ஒரு ரூபத்தை எடுத்துன்னு வந்து அந்த பூத்தனையை சம்ஹாரம் பண்ணான் எம்பெருமான். அவன் அமர் பெறும் கோயில், அவன் இருக்கக்கூடிய பெரிய கோயில். மழை கழித்தினம் தேர் மாலிருஞ்சோலை, அது மாத்திரம் இல்ல எல்லாருக்கும் போக்கியமாக இருக்கான். ஆனா பிள்ளான் சாதிக்கிற ஆசிரித விரோதி நிரசன சுபாவனாய் இருந்த அவனுடைய அபிமதமான திவ்யஸ்தானமாய் சர்வாத்ம போக்கியமாக இருந்த திருமலையை தொழுவோம்
என்று உண்டான சங்கல்ப உத்தியோக மாத்திரத்தை பண்ணுகை அப்படிங்கிற அழக்கழிட்டினும் சேர் மாணவின் சோழி நல்ல ஆணைகள்லாம் நிறைய சேர்ந்துருக்கு. இங்க முக்தங்களான ஆணைகள்லாம் நிறைய சேர்ந்துருக்கு. அதையும் சேர்த்து கொண்டாடுறார். ஆனா சர்வாத்ம போக்கியமா இருந்த எல்லாருக்கும் போக்கியமாக இருக்கக்கூடிய ஆணைகள் உட்பட, பறவைகள் உட்பட, மிருகங்கள் உட்பட, மனிதர்கள் உட்பட, எம்பெருமான் உட்பட எல்லாருக்கும் போக்கியமாக இருக்கு. அப்படி மழைக்கலற்றினும் சேர் மாளிரின் சோலை தொழ கருதுவதே துணிவது சூதே. அவனுக்கு தொழ கருதுவதே, அவனுக்கு அடிமை செய்கை, அதை சங்கல்பிக்கணும். அதுதான் உபாயமாக ஆகும் அப்படிங்கறதே சொன்னார். தொடக்கருதுவதே துணிவது சூதே. இங்க என்ன கேட்டா முன்னாடியெல்லாம் தொழுவோம் அப்படின்னர், போவோம் அப்படின்னர், போவது கூட வேண்டாம். அந்த காலத்துல முக்கியம் சங்கல்ப உத்தியோகம், போறதுக்காக மனசால சங்கல்பிப்போம், அதுவே நமக்கு நல்ல விஷயம் அப்படிங்கறத சொன்னார். சூதன்று களவும் சூதும் செய்யாதே, வேடமுல் விரித்தான் விரும்பிய கோயில் மாதுருமையில் சேர் மாளிரின் சோலை போதவிழ்மலையே புகுவது பொருளே. நல்ல விஷயத்தை, நல்ல புருஷார்த்தத்தை செய்கிறோம் அப்படின்னு ஆரம்பித்து, ஆனால் திருட்டுத்தனம் ஏமாற்றுதல் முதலையெல்லாம் செய்து கொண்டு இருக்க வேண்டாம். எம்பெருமான் முன் ஒரு சமயம் வேதங்களை நமக்காக கொடுத்தான், பின் கண்ணனாக அவதாரம் செய்து வேதத்தினுடைய அர்த்தம் நான் தான் என்கிற விஷயத்தை நமக்கு பகவத்கீதையினாலே அருளி செய்தான். அப்படிப்பட்ட எம்பெருமானும் ஆசைப்படும் இடம் இது திருமலை. அதில் மயக்கத்தோடு இருக்கக்கூடிய மயில்கள் எல்லாம் பல இருக்கக்கூடிய இடம் அந்த திருமாலிரின் சோலை. அந்த திருமாலிரின் மலையை புகுவது, அதை போய் உட்புகுவது பரம புருஷார்த்தம் அப்படிங்கறத இங்க சொல்லிருக்காரு இந்த பாட்டு. சூதென்று களவும் சூதும் செய்யாதே. ஏதோ ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சு இதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருப்போம், பரம புருஷார்த்தம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அப்படி எல்லாம் ஏமாற வேண்டாம். புருஷார்த்தம் ஆரம்பிச்சு களவும் சூதும் செய்யாதே. களவுன்னா திருட்டுதனம், சூதுனா வஞ்சனை ஏமாற்றல். இதுதான் பெரிய விஷயமா. சில பேர் திருட்டுதனம் பண்ணிட்டு அதே பெரிய பெருமையா சொல்லிட்டு இருப்பான், சில பேர் ஏமாத்திட்டு நான் அவனை ஏமாத்திருந்த பெரிய விஷயமா சொல்லிட்டு இருப்பான். அது மாதிரி பகவத் விஷயத்திலையும் திருட்டுதனம் எது அப்படின்னு கேட்டானா, பகவானுடையதான இந்த ஜீவாத்மாவை அவன்கிட்ட பிடிங்கி நாம் நம்முடையது நினைச்சிருக்கிறது திருட்டுதனம். ஏமாற்றுதல் அப்படின்னா என்ன கேட்டா, இதெல்லாம் பகவானே ஏமாத்திட்டுதான் நினைக்கிறது ஏமாற்றுதல். இது ரெண்டையும் விட்டுடணும் அப்படிங்கிற புருஷார்த்தம் பண்றேன்னு ஆரம்பிச்சு புருஷார்த்த பிரவருத்தி என்று சௌரியத்தையும் வஞ்சலத்தையும் செய்யாதே, அதெல்லாம் செய்யாம விட்டுடணும். சூதென்று களவும் சூதும் செய்யாதே. என்ன பண்ணணும் கேட்டா, வேதமுன் விரித்தான் விரும்பிய கோயில், முன்னாடி வேதத்தை விரித்தவன், விரித்தவனா வேதத்தினுடைய அர்த்தத்தை நன்கு பரப்பு எடுத்து சொன்னவன் பகவத்கீதையிலே அப்படின்னு கிருஷ்ண அவதாரத்தை சொல்றது. இது பிள்ளை வியாக்கியானம் பண்றார் சுவாமி தேசிகன் வந்து. வேதமுன் விரித்தான் அப்படின்னு சொல்லும் போது பூர்வாச்சாரியம் ஸ்ருதி நாம், அதாவது சிருஷ்டி காலத்திலே ஆதியிலேயே வேதத்தை கொடுத்தவன் எம்பெருமான். அதனால வேதம் முன் விரித்தான் விரும்பிய கோயில், அவன் இருக்கக்கூடிய இடம், அவன் ஆசையோடு வந்து இருக்கக்கூடிய இடம். மாதுரு மயில் சேர் மாளிரின் சோலை அல்ல, மயில்கள் எல்லாம் நிறைய இருக்கான். மாதுரு, மாதுனா பெண் மயில், பெண்ணோட சேர்ந்த மயில் இருக்கக்கூடிய இடம். மாதுரு மயில் சேர் மாளிரின் சோலை, அதனுடைய போதவிழ் மலையே, புஷ்பங்கள் விதைக்கிற அந்த மலை இருக்கொள்ளும், அதை புகுவது, அதை ஆசிரிப்பதுதான் பொருள், நமக்கு வேண்டிய புருஷார்த்தம் அப்படின்னு அர்த்தம். இங்க மாதுரு மயில் சேர் மாளிரின் சோலை அப்படின்னார். போன பாட்டுல யானைகளை பத்தி சொன்னார், எல்லாமே ஒரு உள்ள குறிப்பு இருக்கு. இதுல மழை கழுத்தினம் சேர் மாளிரிஞ்சோலைன்னு போன பாட்டை பார்த்தோம், அழகா வியாக்கியானம் பண்ணிருக்கா. நல்லா யானைகள்லாம் இருக்கக்கூடியது மாளிரிஞ்சோலைன்னா,
ஒரு அழகான யானைக்குட்டி இருக்கு, கல்லழகன்கிற ஒரு அழகான யானைக்குட்டி போலவர் தான் அவர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிருக்காரு. மாதுரு மயில் சேர் மாளிரின் சோலை அப்படின்னா பாகவதர்கள் எல்லாம் நர்த்தன மயில் எப்படி நர்த்தனம் ஆடுறதோ அந்த மாதிரி பாகவதர்கள் எல்லாம் நர்த்தனமாடி இருக்கக்கூடிய மாளிரின் சோலை. அது போதவிழ் மலையே புகுது பொருளே, புஷ்பங்கள் எல்லாம் இருக்கு, அந்த புஷ்பங்கள் விசேஷிக்க மலர்ந்திருக்க அதுல அந்த மலையிலே புகுவதுதான் பொருள், அதுதான் புருஷார்த்தம் அப்படின்னு பொருள்னா அர்த்தம், அதாவது புருஷார்த்தம். திருமலையை அடைவதுதான் பரம புருஷார்த்தம் அப்படின்னு இதனுடைய சாரம். இதை முன்னாடியே சொல்லியாச்சு, இந்த கூட இந்த இந்த திருவாயுடைய சாரமாக இதை சொல்றேன். அடுத்தது பலசு. ஆனா இந்த பத்து பாட்டினுடைய சாரம் என்ன கேட்டானா, போதவே மலையே புகுவது பொருளை, பொருளன்று உலகம் படைத்தவன் புகழ் மேல் மருளில் வன்குருகூர் வன் சடகோவன் பொருள் கொள்ளச் சொன்ன ஓராயிரத்தொழிப்பத்து அருளுடையவன் தாள் அனைவிக்கும் முடித்தேன். எம்பெருமான் இந்த உலகை படைக்கும் போது சம்சாரிகளான ஜீவாத்மாவுக்கு நல்லது செய்ய வேண்டும், அதுதான் நமக்கு பிரயோஜனம் என்பதாக நினைத்து ஜெகத் சிருஷ்டியை பண்ணி அருளினவன். அவனுடைய குணங்களிலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய குருகூர் சடகோபன் நம்மாழ்வார் ஒரு மறு ஒரு அஜானமும் இல்லாமல் அவன் திருவடியை ஆசிரியத்து இருக்கிறார். ஞானத்தை கொடுக்கும்படியாக அவர் அருளை செய்த இந்த ஓர் ஆயிரத்துல இந்த பத்து பாட்டு அருளுடைய வந்தால் அனைவிக்கும் முடித்தே, கிருபாவான எம்பெருமானுடைய திருவுடலை நம்ம சேர்த்து வைக்கும். அர்த்தம் பலஸ்ருதியை சொல்லக்கூடிய பாட்டு. பொருள் என்று இவ்வுலகம் படைத்தவன் புகழ் மேல், எதுக்காக லோகத்தை படைத்தான்னா சம்சாரிகளான ஆத்மாக்கள் நன்னா இருக்கணும், அதுதான் நமக்கு பிரயோஜனம். பொருள் என்று பலன் என்று அந்த உலகத்தை படைக்கிறது பெரிய பலன் நினைச்சிருக்கலாம் எம்பெருமான். என்ன பலன் அப்படின்னு கேட்டா இந்த ஆத்மாக்கள் எல்லாம் உயிர்ந்து போக முடியும், அதுவே பெரிய பலன் அப்படின்னு நினைச்சு படைத்தவன் புகழ் மேல் மருளில் வன்குருகு சடகோபன். அந்த எம்பெருமாண்ட குணங்களை பற்றி ஈடுபாட்டுடன் இருக்கக்கூடியவர் சுவாமி நம்மாழ்வார். திருள் கொள்ள சொன்ன ஞானம் வரும்படியாக சொன்ன ஓர் ஆயிரத்தில் இப்பத்தும் அருளுடைய வந்தால் அனைவிக்கும் முடித்தே, அழகர் திருவடிகளிலே சேருவித்து முடிக்கும். இந்த பத்து பாட்டானது நாம் அனுசந்தானம் பண்ணால் அழகர் திருவடிகளிலே நம்மை சேருவித்து முடிக்கும் என்கிறார் அப்படின்னு சாதிச்சிருக்கார். வன்குருகூர் சடகோபன் எல்லாருக்கும் எம்பெருமானை பிரத்யட்சித்தால் போலே அறியலாம்படி சொன்ன இப்பத்து அழகர் திருவடிகளிலே சேர்வித்து முடிவிக்கும் அப்படின்னு அருளுடையவன் தால் அனைவிக்கும் முடித்தேன். ஏன்னா அவன் கருணையே நம்பி இருக்கிறபடினாலே அந்த கருணையுடன் நம்மை சேர்த்து வைக்கும் என்பதாக அர்த்தம். பொருளென்று இவ்வுலகம் படைத்தவன் புகழ் மேல், இந்த உலகத்தை படைத்தவன் சம்சாரிகளுடைய உஜீவனத்துக்காக உலகத்தை படைத்தவன் அவனுடைய ஜெகத் சிருஷ்டி முதலான புகழ்கள் அதிலே அஜானம் இல்லாமல் இருக்கக்கூடியவர் நம்மாழ்வார். பொருளன்று இவ்வுலகம் படைத்தவன் புகழ்மேல் மருளில் வன் குருகூர் வன் சடகோ, திருள் கொள்ள சொன்ன ஓர் ஆயிரத்தில் இப்பத்து. அம்மாழ்வார் இதை எப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னா நல்ல ஞானம் வரும்படியாக சொல்லிருக்கார். இந்த பத்து பாட்டு கேட்டால் பரதத்துவ நிர்ணயம் வந்து அழகரை ஆசிரியப்பதே நமக்கு பரம புருஷார்த்தம் அப்படின்னு தெரியும். அப்படி ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஓர் ஆயிரத்தில் இப்பத்தும் அருளுடைய வந்தால் அணைக்கும், அருளுடைய எம்பெருமானுடைய திருவடிகளை அதாவது அழகர் திருவடிகளை நமக்கு சேர்த்து வைக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்பத்து அழகர் திருவடிகளிலே சேர்த்து வைக்க முடிக்கும் என்கிறார். இப்படி பல சுத்தியை சொல்லும் போது அவனுடைய திருவடியை அடைவதே பலன் அப்படிங்கறத சொல்லி முடித்தார். இந்த திருவாயுமொழியினுடைய தாற்பரிய ரத்னாவளி பார்க்கும்போது தீப்தாச்சரிய ஸ்வபாவம் முகரித ஜலஜம் கருஷுகாம் போதவர்ணம் சைலச்சத்ராபிகுப்தாசிரிதமதி விலசத் தேதி மாபீத கவ்யம்
சம்ரம்போக்ஷித்த பூமிம் பிரணமதனுகுணம் பூதனா சேதனாந்தம் பூர்வாச்சாரியம் ஸ்ருதீனாம் சுபக சவிதகிரி ஸ்தானதோ நிர்விவேச. எம்பெருமான் சுபமாக பக்கத்திலே ஒரு திவ்ய தேசத்திலே எழுந்திருக்கிறான். தீர்த்த ஆச்சரிய சுபாவம் பிரகாசிக்கக்கூடிய ஆச்சரியமான சுபாவத்தை உடையவன். முதல் பாட்டிலே வளருளி மாயோன் மருவிய கோயில் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய எம்பெருமான் வளருளி மாயோன் அப்படின்னு சொன்னார். அதுதான் இங்க ஆழ்வார் சொல்றாரு, தீப்த ஆச்சரிய யோகம், நல்ல தீப யோகம் உண்டவர்கள், ஆச்சரியம், ஆச்சரியமான சக்தி உண்டு. முகரி தஜலஜம் சங்கநாதம் அத மறக்காம சொல்ற, முகரித்த ஜலஜம் அதிர் குரல் சங்கத்து அழகர்த்தம் கோயில் இரண்டாவது பாட்டு சொன்ன மாதிரி ஜலஜம்னா சங்கத்தை உடைய வருஷுக்காம் போத வர்ணம் மழை மேகம் போலே வண்ணத்தை உடையவன் அப்படிங்கிறது. அடுத்த பாட்டில சொன்னார், இப்படி பார்த்துட்டு வரும்போது இன்னைக்கு பார்த்த விஷயம் சைலச்சத்தாபிகுப்தாசிரிதம் அதிவிலசத்தேதிமா பீதகவ்யம் சம்ரம்போக்ஷித்த பூமி. இன்னைக்கு ஏழாவது பாட்டம், ஏழாவது பாசுரத்திலே நிலமுனம் இடந்தான் என்று இருக்கு, பூமியை இழந்தவன் அதான் சம்ரம்ப உக்ஷித்த பூமி. பூமியை இழந்து தன்னுடைய ஆக்கி கொண்டவன் அந்த பூமியிலே வந்த இடம் திருமால விஜயவளையும் பிரணமதனுகுணம் ஆசிரியர்களுக்கு அனுகுணமாக இருக்கக்கூடியவன். எப்படி அப்படின்னு கேட்டான்னா ஆசிரியர்கள் போலே இவனும் பிரதட்சணம் பண்ணக்கூடிய, அவர்கள் பிரதட்சணம் பண்றான்னா இவனும் திருமால விஜயவளையை பிரதட்சணம் பண்றான். இன்னொரு அழகான அர்த்தம் என்னன்னு கேட்டா ஆசிரியர்களுக்கு அனுகுணமாக இருக்கக்கூடியவன், அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடியவன். பிரதட்சணம் பண்றதுக்கு சக்தி வேணும்னா அந்த சக்தியை கொடுப்பான், பாடுவதற்கு சக்தி வேணும் அப்படின்னா அந்த சக்தியை கொடுக்கக்கூடியவன், அப்படி அவர்களுக்கு ஏத்த மாதிரி நடக்கிறவன். எம்பெருமான் நினைச்சானா எது வேணா கொடுக்கலாம் கொடுக்காம இருக்கலாம். அப்போ ஒருத்தன் பிரதட்சணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான் வச்சுக்கோங்க, அவனுக்கு பிரதட்சணம் பண்றதுக்கு சக்தி இல்லாம பண்ணலாம். ஒருத்தர் பாடணும்னு ஆசைப்பட்டானா பாடுவதற்கு சக்தி இல்லாம பண்ணலாம். ஆனா இப்படி எல்லாம் பண்ணாமல் பிரணமத் அனுகுணம், யார் வந்து அவனுக்கு எப்படி கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கு அந்த கைங்கரியத்தை அப்படியே நடத்தி வச்சு அவளுக்கு அனுகுணமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கறது அந்த பாசுரத்துடைய சாரம். பிரணமத் அனுகுணம் பூதனா சேதனாந்தம். அடுத்த பாசத்துல மத கொடியத்தான் அப்படின்னு வந்து, பூத்தனையானவள் ஒரு அழகான பெண் கொடி போல வேஷம் போட்டு வந்து அவர்களை நாசம் பண்ணான் அப்படிங்கிற சமாச்சாரம் எல்லாருக்கும் தெரியும். சம்ரம்போக்ஷித்த பூமி பிரணமத் அனுகுணம் பூதனா சேதனாந்தம் பூர்வாச்சாரியம் ஸ்ருதீனாம். வேதங்களுக்கு பூர்வாச்சாரியம் முதல் ஆச்சாரியன் அர்த்தம். அப்படி வேதமுன் விரித்தான் அப்படின்னு சொன்னதனுடைய தாத்பரியம் சுபக கவிதகிரி ஸ்தானதோ நிர்விவேச சௌபாகியமா பக்கத்திலே ஒரு கிரியிலே வந்திருப்பான் அப்படின்னு எம்பெருமானை அனுபவிக்கிறாராம் இந்த பத்து பாசுரத்திலே. சம்ரம்போக்ஷித்த பூமிம் பிரணமத் அனுகுணம் பூதனா சேதனாந்தம் பூர்வாச்சாரியம் ஸ்ருதீனாம் சுப சவிதகிரி ஸ்தானதோ நிர்விவேசம். நிர்விவேசங்கிறது அழகானது, ஆழ்வார் அனுபவித்தார் அர்த்தம். பக்கத்துல வந்து இருக்கவனே அழகா அழகா அனுபவிக்கிறாராம். ியோதேசியாவாத்லயத்தையாதிபோக்யம் த்விதீயே. இந்த இரண்டாவது பாத்திரே எம்பெருமானே அதிபோக்யன் அப்படின்னு சொன்னார். போக்யத்துவம் அப்படிங்கறது இங்க சொல்லப்பட்டது. இதுல ஒன்னு ஒன்னாக பார்த்துன்னு வருவோம். எம்பெருமான் போக்யங்கிறத விளக்கி இருக்கார், அதாவது பத்து தசகம் இருக்கு, பத்து தசகத்துல ஒன்னு ஒன்னாலையும் விளக்கி இருக்கார். அது எப்படியும் பார்த்தா முதல்ல அத்தசிய க்ஷண விரகதையா, ஒரு க்ஷணமாத்திரம் கூட அவனை பிரிந்து இருக்க முடியாத அளவு
எம்பெருமான் பரமபோகியனாக இருக்கக்கூடியவன். அத்தியசக்கியம் தாங்க முடியாது, ஒரு கணகாலம்தான் எம்பெருமானத்தை பிரிஞ்சு இருக்கிறது, தாங்க முடியாது அப்படின்னு அப்படி பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இதுதான் முதல் முதல்ல ஆரம்பத்திலே வாயின் திரையுகளும் காணல் மடனாராய் அப்படின்னு ஆரம்பிச்சு நாம பார்க்கணும். ஆழ்வார் எம்பெருமானை பிரிஞ்சு கஷ்டப்பட்டிருக்கிற ஆழ்வார் ஏதோ அங்கே கஷ்டப்பட்டிருக்கிற பட்சிகள் முதலானதெல்லாம் பார்த்து அதுவும் தன்னை போல எம்பெருமானை பிரிஞ்சு கஷ்டப்படுறது அப்படின்னு நினைச்சார். அதனால எம்பெருமானுடைய பிரிவுங்கிறது க்ஷணம் மாத்திரம் வந்தா கூட அதை கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கறது அதுவே ஒரு குணம். ஏன்னா அவன் அத்தனை போக்கியமானவன், எப்பவுமே சாதாரண வச்சு போனா போயிட்டு போறதுன்னு விட்டுவான். ஆனா பரம போக்கியமா ஒண்ணு இருந்து நினைச்சுக்கோங்க, கோயில பிரசாதம் நினைச்சா நித்தபடி பொங்கல் பண்ணாம ஒரு பொங்கல் பண்ணா ஒரு நாள் லேட்டா போனா போயிட்டு போறதுன்னு விட்டுணும். இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமா சக்கர பொங்கல் பண்ணா அப்படின்னா அது விட்டு போனா நமக்கே கஷ்டமா இருக்கு. எம்பெருமானை விட்டு பிரிந்து இருக்க முடியாது அப்படிங்கிற குணத்தையும் முதல்ல சொன்னார். மானுஷத்தே பரஸ்பாது. ரெண்டாவது தசகத்தை சொல்லும் போது மனுஷனாக இருக்கும்போது அதுல ஐஸ்வர்யத்தை சொல்லுகிறது அப்படின்னு பிள்ளாம் சொன்னார் அப்படின்னு பார்த்தோம் நம்ம. அப்போ அது மனுஷனா ஐஸ்வர்யத்தை சொல்றதுங்கிறது அவனை நாம் அனுபவிப்பதற்கா? இப்படிப்பட்ட எம்பெருமான், இப்படிப்பட்ட சர்வேஸ்வரனான எம்பெருமான் பரமபோக்கியனாக்கும். தின்னன் வீடு பாட்டில் சொன்னது இது மனுஷத்தே பரத்வாது ஐஸ்வர்யம் சொல்லிட்டு அவனா சேட்டன்னு சொல்லிட்டு மனுஷனா இருந்து அவன் சேட்டனா இருக்கான் அப்படிங்கறதே சேத்து அனுபவிச்சா நல்லா அதிபோக்கியமா இருக்கு. சர்வ அஸ்வாதத்வ பூம்னா, எல்லா விதமான மதுர பதார்த்தங்களையும் அதுபோல ரசம் உடையவன். இதுதான் தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதுமாகி அப்படின்னு பல விதமாக எம்பெருமானை அனுபவிக்கிறார். ஊனில் வாழ்வீரே நல்லபோ உண்ணப்பெற்று என்று ஆரம்பித்து லோகத்துல ஆஸ்வாத்தியமான வஸ்துக்கள் எதுதோ அது மொத்தமாக கண்ணன் இருக்கான். திருமாலிஞ்சியோட எம்பெருமான் இருக்கான். சர்வ அஸ்வாதத்வபூம்னா வேச நகரதையா ஸ்வாத்தி சம்பிரீதி மத்வாது. வெசனஹரத்தையா ஆசிரியருடைய வெசனத்தை துக்கத்தை போகக்கூடியவன். அடுத்தது ஸ்வாப்தி சம்பிரீதி மத்வாது, தன்னை சேர்ந்தவர்களை தான் அடைந்தனாலே பிரீத்தி அடைவான். இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு ஒவ்வொன்னு சொல்லிட்டே வந்து ஊனில் வாழ்வில் ஊனில் வாழ்வீரே அப்படின்னு ஆரம்பிச்சு மூணாவது தசகத்துல சொல்லும் போது தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும் அப்படின்னு ஆரம்பிச்சு எம்பெருமான் அப்படி பரமபோக்கியனா இருக்கான்னு சொன்னார். அடுத்தது நாலுல பார்த்தா ஆடி ஆடி அகங்கரைந்து அப்படின்னு இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி அப்படின்னு சொன்ன இடத்துல வியசனஹரத்தையா துக்கங்களை போக்கடிப்பவன் அப்படிங்கறத சொன்னார். ஸ்வாப்தி சம்பிரீதி மத்வாது, தன்னை சேர்ந்தவர்கள் வந்து தன்னிடம் வந்தால் அத்தியந்த பிரீத்தியோடு இருக்கக்கூடியவன் எம்பெருமான். சுவாப்தி சம்பிரீதி மத்வம், தன்னை சேர்ந்தவர்களோடு கூட இருக்கணும் நினைக்கக்கூடியவன். அந்தாம தந்து செய்து அப்படிங்கிற பாட்டிலே சொல்ற வைமுக்யத்ராசயோகாது. எம்பெருமான் விமுக்கன் ஆயிடுவானோ நம்மை விட்டு பிரிந்து விடுவானோ அப்படின்னு ஒரு பயத்தை கொடுக்கறான் எம்பெருமான். இதுதான் பரம போக்கியங்கிறது. வெறுமை ஏதோ வந்தா இருந்தா போனான்னு இல்ல, ஐயோ அவனை விட்டு பிரிஞ்சா என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற அளவு போக்கியனாக இருக்கக்கூடியவன். வைமுக்யத்ராசயோகாது நிஜ சுஹ்ருதவனான் முக்தி சாரசிதானாது. நிஜ சுஹ்ருதவனாது, தன்னை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு வேண்டியவர்கள் எல்லாத்தையும் காப்பாற்றும். கேசவன் நம்ம கீழ்மேல் ஏழு கிரகம் அப்படின்னு சொன்ன மாதிரி முன்னாடி இருந்தவர்கள் பின்னாடி வரப்போபவர்கள் எல்லாரையும் சேர்த்து காப்பாற்றக்கூடியவன். முக்தி சாரஸ்ய தானாது, மோக்ஷம் மோக்ஷரசத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கறது அடுத்த திருவாமையில சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நாம பார்த்தோம். கைங்கரியோத்தேசிய பாவாது, அடுத்து எம்மா வீட்டுல நம்முடைய கைங்கரியத்துக்கு பரம உத்தேசனாவன் எம்பெருமான் அப்படிங்கறத சொன்னான். சுப நிலையதையா, அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது எம்பெருமான் சுப நிலையன், சுபமான திவ்ய தேசத்திலே நமக்காக வீட்டுப்பவன் அப்படிங்கறதுனால அதிபோக்யம் திதியே எம்பெருமான் அத்தியந்த போக்கியனானவன் அப்படிங்கிற விஷயத்தை
இந்த இரண்டாவது பத்திலே ஆழ்வார் அருளி செய்தார் அப்படின்னு இதனுடைய காரத்தையும் சுவாமி சொல்ற. முதல் பத்திலே உபாயத்துவம் சொல்லியாச்சு, இரண்டாவது பத்திலே அதிபோக்யத்துவம் அப்படிங்கறத சொன்னார். அப்படின்னு இந்த காரணங்கள்னாலே அவன் முன்பின் இருக்கிற ஏழு தலைமுறையில எல்லாரும் உஜ்ஜயிப்பிக்கிறான்னா அவன் பரம போக்யனாக இருக்கக்கூடியவன். எம்பெருமானை விட்டு நாம் பிரிந்துருவோம், நம்மை விட்டு எம்பெருமான் பிரிந்துருவானோ அப்படின்னு ஒரு பயத்தினால இருக்கும்போது வைமுக்கியத்ராச யோகாது இந்த பயத்திலிருந்து காப்பாற்றக்கூடியவன் எம்பெருமான். அப்படி முக்திசாரஸ்யதானாது கைங்கரியோத்தேசிய பாவாது நம்முடைய கைங்கரியத்தை உத்தேசமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். அதனால சுப நிலையன் அதிபோக்யன், இரண்டாவதுல கடைசி இதுல சுப நிலையன் சும்மான இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா அதிபோக்யன் திதீய அத்தியந்த போக்யனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கறதே இரண்டாவது பத்துல சொன்னார். அடுத்து மூன்றாம் பத்து அடுத்த காலட்சேபம். முடிச்சோதி ஆய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அளர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையிடும் பல்கலனாய் என் பைம்போன் கடிச்சோதி கடந்தது ஓ திருமாலே கட்டுரையே. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.